இலங்கை எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்குச் செல்லும் அகதிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கனடாவை நோக்கி செல்ல முயற்சித்த முன்னூற்று ஆறு இலங்கை அகதிகள் நேற்றைய தினம் சிங்கப்பூரின் கடற்படையின் உதவியுடன் ஜப்பான் கப்பல் ஒன்றினால் மீட்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் இலங்கைக்கு தங்களை திருப்பி அனுப்ப முயற்சிக்கும் பட்சத்தில் தமது உயிரை தாமே மாய்த்துக் கொள்வோம் என வியட்நாமில் காப்பாற்றப்பட்ட இலங்கை அகதிகள் பிபிசிக்கு அனுப்பிய காணொலியில் தெரிவித்துள்ளனர் ஆகவே எங்களை ஸ்ரீலங்காவுக்கு திருப்பி போக சொல்லி சொல்லினும் நான் போக மாட்டேன் எங்களை திருப்பி யுஎன் வந்து இங்கே இருந்து பொருட்படுத்தி கூட்டிகிட்டு போகணும் யூஎனை தான் நாங்கள் செஞ்சு கேட்குறோம் எங்களை கண்டுகொள்ள சொல்லி எங்களை வந்து கூட்டிக் கொண்டு போக சொல்லி நாங்கள் இங்கேயும் இருக்க வரே இல்லை நாங்கள் ஸ்ரீலங்காவும் போக இல்லை நாங்கள் ஜூவன் வந்து எங்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் இலங்கைக்கு போக மாட்டோம் இருந்தால் இங்கேயே இருப்போம் ஜூவன் பெருந்தனைக்கு இல்லைன்றால் எங்களை உயிரை நாங்களே மாற்றி கொள்வோம் தயவு செய்து ஜூவன் எங்களை கண்டுகொள்ளுங்க எங்களை வந்து பொறுப்படுங்க இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது இலங்கை பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த முன்னூற்று ஆறு பேர் கடல் மார்க்கமாக கனடா நோக்கி செல்ல முயற்சித்த நிலையில் சிங்கப்பூர் வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளை அண்மித்த கடற்பரப்பில் அகதிகள் பயணித்த கப்பல் விபத்தை எதிர்கொண்டது இதையடுத்து கப்பலில் இருந்த அகதிகள் இலங்கை கடற்படையின் மீட்பு மையத்திற்கு தகவல் வழங்கியிருந்தனர் இலங்கை கடற்படை சிங்கப்பூர் வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு தகவலை பரிமாறியிருந்த நிலையில் குறித்த கப்பல் தொடர்பாக சிங்கப்பூர் கடற்படைக்கு தகவல் கிடைத்திருந்தது இதையடுத்து அகதிகள் பயணித்த கப்பலின் அருகில் பயணித்துக் கொண்டிருந்த ஜப்பான் நாட்டிற்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்றுக்கு தகவல் வழங்கப்பட்டது அந்த கப்பலின் உதவியுடன் அகதிகள் காப்பாற்றப்பட்டனர் இந்த நிலையில் காப்பாற்றப்பட்ட அகதிகள் அனைவரும் வியட்நாம் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தற்போது வியட்நாமில் மூன்று குழுக்களாக பிரிந்து முகாம் ஒன்றில் இந்த அகதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளதை அங்குள்ள அகதி ஒருவர் பிபிசி தமிழுக்கு உறுதிப்படுத்தினார் தம்மை ஏற்றுக்கொள்ள அகதிகள் நாடுகள் சபையின் அகதிகள் தொடர்பான முகவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என இலங்கை அகதிகள் தெரிவிக்கின்றனர் ஆண்களை மீண்டும் அழைத்து கொண்டு இலங்கைக்கு செல்ல முடியாது என்றும் அங்கு பாதுகாப்பு கிடையாது என்றும் வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை அகதிகள் தெரிவிக்கின்றனர் கொண்டு இந்த அகதிகள் எவ்வாறு கனடா நோக்கி செல்ல தயாராகினார்கள் என்பது குறித்த தகவல்களை பிபிசி தமிழ் ஆராய்ந்தது குறிப்பாக இலங்கையின் வடக்கு பகுதியைச் சேர்ந்த தமிழர்களே அதிகளவில் இந்த கப்பலில் பயணித்துள்ளதாக அந்த கப்பலில் பயணித்த இலங்கையர் ஒருவரின் சகோதரன் பிபிசி தமிழுக்கு உறுதிப்படுத்தினார் அத்துடன் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த கப்பலில் அதிகளவில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த கப்பலில் சென்றவர்கள் தமது பூர்வீக சொத்துக்கள் அனைத்தையும் விற்பனை செய்து மீண்டும் இலங்கைக்கு வர விரும்பாத நிலையிலேயே கனடா நோக்கி செல்ல தயாராகியுள்ளனர் அமெரிக்க தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தும் தமிழ்மொழி பேசக்கூடிய பிரதான முகவர் ஒருவரின் உதவியுடன் ஏனைய முகவர்களின் ஒத்துழைப்புடனும் இவர்கள் இவ்வாறு அகதிகளாக கனடாவை நோக்கி செல்ல முயற்சித்துள்ளனர் கனடாவுக்கு செல்லும் அகதி ஒவ்வொருவரிடமிருந்தும் தலா ஐந்தாயிரம் அமெரிக்க டாலர் வசூலிக்கப்பட்டதாக கப்பலில் பயணித்த அகதியின் சகோதரர் ஒருவர் பிபிசி தமிழுக்கு உறுதிப்படுத்தினார் இந்த கப்பலில் பயணித்த இலங்கையர்கள் உரிய வகையில் விசாக்களை பெற்று விமானத்தின் மூலம் ஒன்றரை மாதத்திற்கு முன்பாக மியான்மர் நோக்கி பயணித்துள்ளனர் முகவர்களின் உதவியுடன் விமான பயணச்சீட்டுகள் விசா உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் மியான்மர் நோக்கி சென்ற இலங்கையர்கள் அங்கிருந்து கடந்த மாதம் பத்தாம் தேதி கனடா நோக்கிய தங்களது பயணத்தை ஆரம்பித்துள்ளனர் சுமார் இருபத்தி எட்டு நாட்கள் கடல் சீற்றம் உட்பட பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பயணித்த கப்பலில் அண்மையில் துவாரம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து கப்பலுக்குள் நீர் பிரவேசித்துள்ள நிலையில் கப்பல் மூழ்கும் அபாயத்தை எட்டியிருக்கிறது இந்த நிலையிலேயே இந்த கப்பலில் பயணித்த அகதிகள் இந்த விஷயம் தொடர்பாக அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளனர் இதையடுத்துதான் குறித்த படகில் பயணித்த அகதிகள் காப்பாற்றப்பட்டனர்